ஜெய் வாசவி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாய்ஸ் ஆஃப் வாசவி பை வாசவி விஜயன் ஃப்ரம் துறையூர் விமன் கிரியேட்டர்ஸ் குரூப்ல இருந்து. இன்னைக்கு சித்தூரை ஆண்ட ராஜா ராணா சங்கா அவரோட மனைவி ராணி கர்ணாவதி அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சித்தூரை ஆண்ட ராஜா பேரு ராணா சங்கா, அவரோட மனைவி பேரு ராணி கர்ணாவதி. அந்த ராஜா திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. அப்போ ராணி கர்ணாவதிக்கு 12 வயசுல ஒரு பையன் இருந்தான். அந்த சூழ்நிலையில இந்தியாவோட முகல் சாம்ராஜ்யத்தை நிறுவிய பாபரோட மகன் ஹுமாயூன் சித்தூர் மேல படையெடுத்து வர்றார். அந்த சூழ்நிலையில சித்தூர் சாம்ராஜ்யம் அவ்வளவு வலிமையா இல்ல, வெறும் 60,000 வீரர்கள் தான் இருந்தாங்க. முறையான போர் பயிற்சி கிடையாது. உடல் பலவீனமான வீரர்கள், சித்தூர் படையில இருந்த 60,000 வீரர்களை கொல்றதுக்கு ஹுமாயூன் படையில இருக்கிற ஒரு 3,000 வீரர்களே போதுமானவர்களா இருந்தாங்க அன்னைக்கு நிலைமையில. இந்த மாதிரி சூழ்நிலையில ஹுமாயூன் சித்தூரை கைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட 3,00,000 வீரர்களோட சித்தூர் மேல படையெடுத்து வந்தார். காவலன் இல்லாத தோட்டம் போல சித்தூர் இருந்தது. உடல் அளவுலையும் மனசளவுலையும் பலவீனமாய் இருந்த அந்த பெண்ணுக்கு அப்போ எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஹுமாயூன் படையோடு சித்தூர் படை மோதுறது அப்படிங்கறது சிங்க கூட்டத்தோடு முயல் கூட்டம் மோதுறதுக்கு சமம். அப்படி மோதினா ஹுமாயூன் படையோட மோதும் போது நம்ம நாட்டு படை வீரர்கள்லாம் கொல்லப்படுவாங்க, 60,000 பெண்கள் விதவைகள் ஆவாங்க, 60,000 படை வீரர்கள் மட்டும் அல்லாம மேலும் பல கோரமான அழிவுகளை இந்த நாடும் நாட்டு மக்களும் ஹுமாயூன் படம் மூலம் சந்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க ராணி. இதுல இருந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சாங்க. எவ்வளவு கொடியவனா இருந்தாலும் அவனோட மனசையும் மாத்தக்கூடிய ஒரு ஆயுதம் அன்பு. அந்த அன்புங்கிற ஆயுதத்தை தான் அந்த ராணி கர்ணாவதி கையில எடுத்தாங்க. ஒரு பட்டுக்கயிறை கையில எடுத்து அதை திரிச்சு ராக்கி ஆக்கினாங்க. பல வருஷமா அரண்மனையில வேலை பார்த்த விசுவாசமான ஒரு வேலைக்காரனை ராணி கூட்டிட்டு வந்து, நான் சொல்றத ஹுமாயூன் கிட்ட அப்படியே நீ ஒரு வார்த்தை கூட மாறாம சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீ பேசுறதுலதான் நம்ம படையில இருக்கிற 60,000 வீரர்களோட உயிர் அடங்கி இருக்கு, உன்னோட உயிரும் என்னோட உயிரும் உள்பட அப்படின்னு ராணி சொன்னாங்களாம். அந்த வேலைக்காரன் அதுக்கு, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் மகாராணின்னு பணிவோடு சொன்னானா. அவனோட கையில அந்த ராக்கி கயிறை கொடுத்து, ஆலம்பனா, இத உங்க சகோதரி கர்ணாபாய் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க, இத நீங்க ஏத்துக்கிட்டேன்னா இந்த பழக்கூடையும் தங்களுக்காக கொடுத்து அனுப்பியிருக்காங்க, நீ சொல்லி கொடுக்கணும். இத ஏத்துக்கலனா இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீங்க பொறுத்துக்கோங்க, அவர் தீ குளிச்சிருவாரு, நாளைக்கு சித்தூர் உங்ககிட்ட கிடைச்சிரும் அப்படின்னு நீ சொல்லணும். உங்களுக்கு தேவை ஒரு தங்கையா இல்ல சித்தூரா அப்படிங்கறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு ராணி சொன்னாங்க. ராணி கர்ணாபாய் சொன்னத அப்படியே அந்த வேலைக்காரன் கிளிப்பிள்ளை மாதிரி ஹுமாயூன் போய் ஒப்பிச்சானா. ஹுமாயூன் அந்த பட்டு கயிறை ஏத்துக்கிட்டு தன் பங்குக்கு தங்கைக்கு சீரும் அனுப்பினாராம். அதோட டெல்லியில கர்ணாபாயின் அண்ணனா என் வீடு எப்பயுமே அவங்களுக்கு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். எனக்கு கர்ணாபாய் போன்ற சகோதரியை விட சித்தூரின் ராஜ்யம் பெரிதல்ல, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சித்தூருக்கு படை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு செய்தி அனுப்பினாராம். 60,000 பட்டாக்கத்திகள் சாதிக்க முடியாததை ஒரு பட்டுக்கயிறு சாதித்தது. முகலாய பேரரசின் நெஞ்சை வென்று அவரின் மனதில் உள்ள மனிதத்தன்மையை வெளிப்படுத்தியது. இந்த பதிவிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அன்பை விட சிறந்த கடவுளும் இல்லை, அறிவை விட சிறந்த தெய்வமும் இல்லை. ஜாதி மத பேதம் எல்லாம் கடந்து ஒன்றுபட்ட உழைச்சோம்னா வலிமையான பாரதம் உருவாகும் அப்படிங்கறது தான் இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜெய் வாசவி. ஜெய் வாசவி.